35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் முடிய மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை சிருஷ்டித்ததே வேலை செய்யும்படி, உழைக்கும்படி, உழைக்கும் வர்க்கத்தாக தான் தேவன் சிருஷ்டித்தான். ஆதாமை சிருஷ்டித்த அன்றைக்கே சொன்னார், இந்த நிலத்தை பண்படுத்தி இந்த நிலத்தை காத்துக்கொள் என்றுதான் அவனுக்கு கட்டளையிட்டார். முதல் நாளிலே ஆதாமுக்கு என்று பணி கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே உழைக்கிறவராகவே இருந்தார், உழைக்கிறவராகவே காணப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்கள் கடுமையாய் உழைக்கிறவர்களாகத்தான் இருந்தார். ஒரு சோம்பேறியே ஆண்டவர் உழைக்கிறவர்களாக மாற்றியிருக்கிறாரே ஒழிய உழைக்கிறவர்களை அவர் சோம்பேறியாக மாற்றினது இல்லை. பிரியமானவர்களே, மோசையை தெரிந்து கொள்ளும்போது, மோசையை அழைக்கும்போது, மோசே மாமனார் வீட்டில் உட்கார்ந்து ராஜா போல சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. மாமனார் வீட்டிலிருந்து மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய அரண்மனையில் வளர்ந்தவன், பல்கலைக்கழகத்திலே படித்தவன், பல பட்டங்களை பெற்றவன், பல யுத்தங்களை நடத்தினவன், பல வெற்றி கோப்பைகளை நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தவன். ஒரு காலகட்டத்தில் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிற நிலைக்கு அவன் எப்படி சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலையில் அவன் வேலை செய்கிறவனாகவே காணப்பட்டான். அப்போ தான் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். எலிசாவை அழைக்கும்போது எலிசா ஏற்படுத்தி விழுது கொண்டிருந்தான். கடைசி ஏர்மாடு, 12வது ஏர்மாட்டை அவன் விழுகிறான். அதனுடைய பொருள் உங்களில் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும். முதலாவது ஏர் விழுறது கொஞ்சம் கடினம், அவன் தான் அந்த கோடு போட்டே போவான். பின்னாலே 2வது ஏர், 3வது ஏர்னு இருக்கும். பொதுவாக ஏர் விழுந்தால் ஒரு 3 ஏர் வைத்திருப்பார். ஒரு பெரிய நிலம் போல் 12 ஏர், 12 ஏர் விழுது. அந்த கடைசி ஏர் பிடித்திருக்கிறவன் பொதுவாக முதலாளி பையனாக இருப்பான். அவன் தான் முன்னால் போகிற எல்லா ஏரும் ஒழுங்காக போகுதான்னு சொல்லி பின்னாலேருந்து பார்த்துட்டே வரும். அப்போ எலிசா கூட ஒரு வேளை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம். பணக்கார குடும்பத்தை சேர்ந்த எலிசாவும் பணி செய்கிறவனாகத்தான் காணப்பட்டான், சோம்பேறியாக இருக்கவில்லை. அப்போ தான் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணும்படி எலியாவை அனுப்புகிறான். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் பேதுரு, யோவானெல்லாம் அழைக்கிறார் என்றால் அவங்கெல்லாம் கடினமாக மீன் பிடிக்கிறவர்கள். மீன் பிடிக்கிற தொழில் மிக கடினமான தொழில். அப்படி கடினமான மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர்களை தான் இயேசு கிறிஸ்து மனிதரை பிடிக்கிறவராக அழைக்கிறார். அதில் யோவான் சொந்த போட்லாம் வைத்திருந்தான். இன்றைக்கு ஒருவேளை சொந்த போட் வைத்திருக்காங்க என்று சொன்னால் இன்றைக்கு அவங்க பெரிய பணக்காரராக இருக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவானுக்கு சொந்த போட் இருந்தது. சொந்த போட் மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியரிடத்தில் தனிப்பட்ட அறிமுகம் இருந்தது. அப்போ யோவான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பையனாக இருக்க வேண்டும். அந்த பிரதான ஆசாரியருக்கு தனிப்பட்ட முறையில் அவன் அறிமுகமாகி இருந்தான். பிரியமானவர்களே, அந்த யோவானும் கூட அப்படிப்பட்ட பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், பிரியமானவர்களே, யோவான் யாக்கோபு அவர்களும் மீன் பிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்திரேயா மீன் பிடிக்கிறவனாக இருக்கிறான். இயேசு மத்தேயை அழைக்கிறார். மத்தேயை அழைக்கும்போது மத்தேயு ஆயத்துறையிலே ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். ஆயத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுலும் கூட அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக ஒரு மிஷன், ஒரு நோக்கத்தோடு பணிக்கும்போது தான் கர்த்தர் பவுலையும் அழைக்கிறார். இப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கிற கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய அநேக ஊழியங்களை பற்றி சொல்லும்போதும் உழைப்பை அடிப்படையாக வைத்தே சொல்லுகிறார். நம்ம காவற்காரர்கள், என் ஜனத்தை காவல் செய், ஒரு வாட்ச்மேன், பண்ணையாள், பண்ணையில் வேலை செய்கிறவங்க, கொடுக்குற தாளந்தை வைத்து வேலை செய்தவங்க, இப்படி வேலை செய்கிறதையே கர்த்தர் சுட்டி காட்டி பேசுகிறார். ஒரு கடினமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில், நீ வேலை செய்யாவிட்டால் சாப்பிடக்கூடாது, நீ வேலை செய்யாவிட்டால் சாப்பிடக்கூடாது, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு உழைப்பை குறித்து நம்முடைய வேதம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு கிராமத்தான், அந்த கிராமத்தில் சரியான பிழைப்பு இல்லை, வருமானம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு வேலை தேடி வருகிறான். எந்த வேலை கிடைத்தாலும் உழைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு உணவு விடுதியில் அந்த இலை எடுக்கிற வேலை, டேபிள் துடைக்கிற வேலை, எச்சித்தட்டு கழுவுற வேலை அவனுக்கு கிடைக்குது. அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். சற்று அங்கேயே பதவி உயர்கிறான். பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கை வளமாகிறது. நல்லா உழைக்கிறான். சொந்தத்தில் ஒரு வீடு வாங்குகிறான், சொந்தத்தில் ஒரு விடுதி வைக்கிறான், உணவு விடுதி. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பெரிய பணக்காரனாகிறான். ஆனாலும் நல்லா உழைக்கிறான். பெரிய பங்களாலாம் கட்டிட்டான். அப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிறவர் அவனை பார்த்து சொன்னான், டே, என்ன இருந்தாலும் நீ கிராமத்தில் இருந்து இங்கே பிழைக்க வந்தவன் தானடான். என்ன சொன்னால், நீ கிராமத்திலேருந்து இங்கே பிழைக்க வந்தவன் தானடா அப்படின்னா. அப்போது அந்த பணக்காரன் ரொம்ப தாழ்மையாக சொன்னால், நான் கிராமத்திலேருந்து இங்கே பிழைக்க வந்தவன் அல்ல, கிராமத்திலேருந்து இங்கே உழைக்க வந்தவன் என்றான். நான் கிராமத்திலேருந்து இங்கே பிழைக்க வந்தவன் அல்ல. பிழைக்க வேண்டும் என்றால் எத்தனையோ வகைகளிலே பிழைக்கலாம். இவன் வெறுமனை பிழைக்க வரவில்லை, இங்கே பட்டணத்துக்கு எதற்காக வந்தான், உழைக்க வந்தவன் என்று சொன்னான். பிரியமல்ல, இந்த உலகத்தில் நம்ம பிழைக்க வந்தவர்களாக இருக்கிறோமா, உழைக்க வந்தவர்களாக இருக்கிறோமா? ஆவிக்குரிய உலகத்துக்கு வரும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவு தான் நமக்கு ஜீவன், நமக்கு பிழைப்பு. அவருக்குள்ளாக நாம் பிழைத்திருக்கிறோம். நாம் அவருக்குள்ளாக பிழைத்திருக்கிறோமா, அவருக்குள்ளாக உழைத்திருக்கிறோமா, அவருக்குள்ளாக நரகாக்கினிலிருந்து தப்பும்படியாக பிழைக்க வந்திருக்கிறோமா, அவருக்குள்ளாக உழைக்க வந்திருக்கிறோமா? இது ஒரு புதிய கேள்வி. பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் பிழைத்திருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம் என்ற சொற்கள் சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வெறுமனே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தது பிழைப்பதற்காக, ஏதோ உயிர் வாழ்வதற்காக, ஏதோ நரகாக்கினைக்கு தப்புவதற்காக வந்தோமா? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதே உழைப்பதற்காக இருக்கிறோமா? இன்றைக்கு அந்த முதலாளியை பார்த்து ஒருவன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்தான், நீ கிராமத்திலிருந்து பிழைக்கத்தானே வந்தாய் என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் பிழைக்க வரவில்லை, உழைக்க வந்தேன். அப்போ நீ இயேசு ஏற்றுக்கொண்டது ஏதோ பிழைப்பதற்காகத்தானே? நான் பிழைப்பதற்காக மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுக்குள்ளே வந்தது அவருக்காக உழைப்பதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நான் இயேசுக்குள்ளே இருப்பது உழைப்பதற்காக, வெறுமனே பிழைப்பதற்காக அல்ல. நான் வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில குறிப்புகளை வேகமாக சுட்டி காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, அதனால தான் அவர் நடராஜன் என்று அழைக்கப்பட்டார். அவர் கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் சுற்றி நடந்து, யாரும் அவரை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போல, தேரில் வச்சு இழுத்துட்டு போல, அவர் சுற்றி நடந்தார். இல்லை சப்பரத்தில் வைத்து தூக்கவும் இல்லை. இந்த நடராஜன் பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களிலே உபதேசித்து மற்றவர்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்த, இறையரசை குறித்த, விண்ணரசை குறித்து அவர்களுக்கெல்லாம் போதித்தார். அதனால்தான் அவர் குருநாதன் என்று அழைக்கப்பட்டார். பிரியமானவர்களே, வெறுமனே பேசாத ஊமையாக அவர் போகவில்லை. அவர் சுற்றி நடந்த எல்லா இடங்களிலும் போதித்தார். அதனால தான் அவரை குருநாதன் என்று சொன்னார். அவரை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி, அவர் வைத்தீஸ்வரன், அவர் வைத்தியநாதன். அங்கிருந்த ஜனங்களுக்கு இருந்த நோய்களையும் வியாதிகளையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி இப்போது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் ஆகையால் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். முதலாவது அறுப்பு மிகுதி. அறுப்பு மிகுதி. பிரியமானவர்களை, அங்கே பார்க்கிறோம். ஏன் அவர் அப்படி சொன்னார்? திரளான ஜனங்களை பார்க்கிறார், ஒரு விஷன். திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார். சரியான ஒரு மேய்ப்பன் இல்லை. பூமி இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடி இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் தன்னிடத்தில் வந்து எல்லாரையும் சுகமாக்குனார். ஆனால் இன்னும் எவ்வளவோ ஏராளமான ஜனம் இருக்குது, எவ்வளவோ ஏராளமான ஜனம் இருக்குது. தன்னிடத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க என்று கணக்கு பார்க்கல. இன்றைக்கு அநேக ஊழியர்கள், எனக்கு பிடிக்காத ஒரு கேள்வி, எவ்வளோ பேர் வந்தாங்க அந்த மீட்டிங், எவ்வளோ பேர் வந்தாங்க, நீங்கள் அங்கே போனீங்களே, அங்கே எவ்வளோ பேர் வந்தாங்க? இது வரைக்கும் நான் எத்தனை பேர் வந்தாங்கன்னு என்னன்னதும் கிடையாது, பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்ததும் கிடையாது. எத்தனை பேர் வந்தார்கள் என்று கேட்கிற ஊழியக்காரன் எத்தனை பேர் இன்னும் வரலன்னு யோசித்து பாரு. எத்தனை மாதிரி ஜனங்கள். இன்னும் சில கிறிஸ்தவ தேவாலயங்களை பார்க்கும்போதே அவர்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருப்பதாக தெரியவில்லை. ஏதோ மந்த மந்தையாக போகிறார்கள். ஏதோ ஒரு இந்து கோயிலுக்கு போவது போல, ஒரு பூஜைக்கு போவது போல. எப்போ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வழியிலே பூஜை செய்ய போகிறார்கள். அவர்களை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் இருக்கிறானா என்ற கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அன்றைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று சொன்னால் ஜபாலயங்கள் இல்லையா இருந்தன, ஜபாலய தலைவர்கள் இல்லையா இருந்தார்கள், ரபிமார்கள் இல்லையா இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் ஜனங்களை சரியாக மேய்க்கவில்லை. அதே போல் இன்றைக்கும் எத்தனையோ ஜபாலயங்களை போல ஜப வீடுகள் இருக்கின்றன, தேவாலயங்கள் இருக்கின்றன, சிற்றாலயங்கள், பேராலயங்கள், கதீட்ரல்ஸ் எல்லாம் இருக்கின்றன. இன்றைக்கும் நிறைய ஊழியர்கள் இருக்கலாம், தலைவர்கள் இருக்கலாம், போதர்கள் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஜனங்களை மேய்க்கிறார்களா, நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறாளா என்றால் ஒரு பெரிய கேள்வி அது. பிரியமல்ல. இவர்களை பார்க்கும்போது உங்களுடைய மனம் உருகுதா? ஏன் அவர் சொல்லுகிறார் அறுப்பு மிகுதி? இன்றைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களாம்? பிரியமான மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போயிருக்கிறார்கள். சரியான ஒரு கைடன்ஸ் இல்லை, சரியான ஒரு லீடர்ஷிப் இல்லை. அவங்கள உட்கார்ந்து பேசி அவங்கள நல்வழிப்படுத்த பிரியமல்லே ஓசி அவ்வளோ ஒரு வசனம் உண்டு, லைக் ப்ரீஸ்ட் லைக் பீப்புள். மேய்ப்பன் எப்படி அப்படி தான் ஆடுகளும் ஜனங்களும். சில இடங்களில் மேய்ப்பனும் விபச்சாரத்தில் இருக்கிறார், ஆடுகளும் விபச்சாரத்தில் இருக்கிறார். மேய்ப்பனும் போய் சொல்லுகிறார், ஆடுகளும் போய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தொய்ந்து போயிருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில். மேய்ப்பன் இல்லை, தொய்ந்து போயிருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், என்னுடைய முடிவு என்ன? ஒரு பெரிய சபையினுடைய போதகர் ஒரு நாள் சபையில் சொன்னாராம், இதில் 92% நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னார். 92% பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னார். அது ஏன்ட்ட வந்து கேட்டாங்க, ஏன் 92ன்னார்? இந்த 8ங்கிறது ஒருவேளை நோவா பேழைக்குள் பிரவேசித்து அந்த 8 பேரை வச்சு 8% சொன்னாரா? நஞ்சனா தெரியாது, அவர்கிட்ட கேளுங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த 92% பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சவங்களை வச்சு ஏன் மேய்க்கணும்னு கேட்டேன். பரலோகத்துக்கு போக மாட்டாதவங்களை வச்சு எதுக்குங்க நம்ம மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும்? பிரியமானவர்களே, சிதறி போயிருக்கிறாங்க. அப்போ நமக்கு இன்றைக்கு அறுப்பு மிகுதி. இவங்களெல்லாம் அறுத்தெடுக்கும். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. தேவனுடைய வார்த்தை எல்லாருடைய மனதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் விதைத்திருக்கிறார். ஸ்போக்கன் வேர்டு இருக்கு. எல்லாருக்கும் ஓரளவுக்கு நீதியை பற்றி தெரியும், எல்லாருக்கும் அறிப்போன்னு தெரியும். இவன் அவர்களை எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும். நம்முடைய ஸ்கூலில், நம்முடைய காலேஜில், நம்முடைய உறவுகள் மத்தியில், நாம் குடியிருக்கிற பகுதியில், நம்முடைய போக்கில் வரத்தில் எவ்வளவோ பேரை பார்க்கிறோம். அந்த தரிசனம் வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. யோவான் 4ஆம் அதிகாரம் 34, 35 வசனம் பலமுறை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அறுப்புக்கு 4 மாதம் ஆகும், இவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படாது, இவங்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இல்லை, நிலம் இப்பொழுதே அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்குது. உங்கள் கண்களை எடுத்து பாருங்கள். அந்த குடிகாரன் ரட்சிக்கப்படுவான், அந்த அரசியல்வாதி ரட்சிக்கப்படுவான், அந்த சினிமா நடிகை ரட்சிக்கப்படுவா, அந்த தாதா ரட்சிக்கப்படுவான், அந்த கொலைகாரன் ரட்சிக்கப்படுவான், அந்த கூலிப்படையை சேர்ந்தவன் ரட்சிக்கப்படுவான். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். தேவனுடைய விதை அவனுக்குள்ளே இருக்கிறது. அவன் சிதறடிக்கப்பட்டிருக்கிறான், தோய்ந்து போயிருக்கிறான். இன்றைக்கி சினிமா நடிகர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா, சமாதானமாக இருக்காங்களா? பெரிய பெரிய பணக்காரங்க சமாதானமாக இருக்கிறாங்களா? பிரியமானவர்களே, தாதாக்கள் சமாதானமாக இருக்கிறாங்களா? கள்ள தொழில் செய்கிறவங்க சமாதானமாக இருக்கிறாங்களா? திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் சமாதானமாக இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாரும் சமாதானத்தை தேடுகிற அவளுக்கு சமாதானத்தின் வழி தெரியவில்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி. நம்மை சுற்றிலும், நம்ம ஸ்கூலில், நம்ம காலேஜில், நம்முடைய பணித்தளங்களில், நம்முடைய உறவுகள் மத்தியில் எத்தனையோ பேர் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறுப்பு மிகுதி. இந்த அறுப்பு மிகுதி என்ற தரிசனம் நமக்கு வேண்டும். 2வது அவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். வேலை ஆட்களோ உழைப்பவர்களோ கொஞ்சம். உழைப்பவர்களோ கொஞ்சம். பிரியமானவர்களே, பிழைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார். இருக்கிற கொஞ்சத்திலையும் பிழைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார். ஊழியத்தை ஆதாய தொழிலாக வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார். இன்றைக்கு சில வேலைகளே ஊழியம் என்று சில செய்வதை பார்க்கும்போது, ஒருவேளை அவர்களுடைய படிப்பு, பின்னணி, மற்ற சூழ்நிலை அவர்கள் கூலி வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அவர்கள் ஊழியம் செய்வதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அது பிழைப்பாக நடத்துவார்கள் என்று சொன்னால் தேவனுடைய பார்வையில் மிக அற்பமானது. அதனால் வேலை ஆட்கள், பணியாட்கள், உழைப்பவர்கள் குறைவு. நேற்று தினத்தில் நேற்று தினத்தின்படி உள்ள நம்முடைய ஜனத்தொகை இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேதனையோட கணக்கு பார்த்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட இன்றைய நாளிலே 136,61,505 பேர் நம்ம நாட்டில் உள்ள ஜனத்தொகை. 136,61,77,505 பேர் இன்னைக்கு கொஞ்சம் கூடியிருக்கும். பிரியமானவர்களே, 137 கோடி ஜனம் நம்ம நாட்டில் இருக்கு. இந்த 137 கோடி ஜனத்தில் கிட்டத்தட்ட 3 கோடி ஜனம் 3 கோடி ஜனம்தான் கிறிஸ்தவர்கள். 3 கோடி ஜனம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2.3 விழுக்காடு ஆகிறது. 3 விழுக்காடு என்றே வைத்துக்கொள்ளுங்க. 3 விழுக்காடுக்கு குறையும். இந்த 3 கோடி கிறிஸ்தவர்களை நம்ம நாட்டில் இருக்கிற 3 கோடி கிறிஸ்தவர்களில் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பொதுவான புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடக்கம். நமக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் உண்மை கிறிஸ்தவர்கள். இந்த 3 கோடி கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் ஊழியம் செய்கிறவர்கள், ஆத்ம ஆதாய பணி செய்கிறவர்கள் எத்தனை பேர்? இப்போ 3 கோடி என்று சொன்னால் இன்னும் 134 கோடி சந்திக்கப்பட வேண்டும். 134 கோடி சந்திக்கப்பட வேண்டும். இந்த 134 கோடிக்கு இந்த 3 கோடி கிறிஸ்தவர்களில் உண்மை கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? இந்த உண்மை கிறிஸ்தவர்களில் ஊழியம் செய்கிறவர்கள் எத்தனை பேர்? இந்த ஊழியம் செய்கிறவர்களில் உழைப்பவர்கள் எத்தனை பேர்? பிழைப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் அந்த எண் மிக குறைவான ஒரு எண்ணாக இருக்கிறது. அப்போ ஊழியம் செய்கிறவர்கள், உழைப்பவர்கள், உண்மையாய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதியஸ்தரை குணமாக்கி அவர்களை சத்தியத்துக்குள்ளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர்கள், கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. மதமாற்றம் செய்கிறவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. ஆறுமுகத்தை வெறுமனே ஆபிரகாம் என்று மாற்றுவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் ஆறுமுகமாக நரகத்துக்கு போவதற்கு பதிலாக இப்போது ஆபிரகாமாக நரகத்துக்கு போவார். அப்படி ஒரு பெயர் மாற்றம் பண்ணுவதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. பிரியமானவர்களே, மாரியம்மாங்கிறவங்களை போய் மேரியம்மான்னு மாற்றினா அதனால் என்ன பிரயோஜனம்? அவங்க மாரியம்மாவாகவே நரகத்துக்கு போவதற்கு பதிலாக இப்போது மேரியம்மாவாக நரகத்துக்கு போவார்கள். வெறும் மத மாற்றம் அல்ல, அவர்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஜென்ம கர்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த பிறவி பெருங்கடலை நீக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும். தேவனுடைய பாதத்தை அடைகிற ஒரு மாற்றத்துக்குள்ளே வர வேண்டும். அப்படி அவங்களை நடத்துகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கே இயேசு அழுதார், உழைப்பவர்கள் கொஞ்சம், வேலையாட்களோ கொஞ்சம். அதனால தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், உழைப்பவர்கள். பிழைப்பவர்களை பற்றி நான் பேசவில்லை. உழைப்பவர்கள் கொஞ்சம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆதலால் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், 38ஆம் வசனம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை, உழைப்பவர்களை, வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உழைப்பவர்களை அனுப்பும், உழைப்பவர்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உழைப்பவர்களை அனுப்பும், உழைப்பவர்களை அனுப்பும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கக்கூடாது? ஆண்டவரே உழைப்பவர்களை அனுப்பும், நல்ல வேலை செய்வர்களை அனுப்பும் அப்படின்னு ஜெபிச்சுட்டு ஆனால் என்னை மாத்திரம் அனுப்பிடாதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஜெபத்தினுடைய ஆழமே ஆண்டவரே உழைப்பவர்களை அனுப்புன்னு சொன்னால் 4வது குறிப்பு இந்த வசனத்தில் இல்லை. 4வது குறிப்பு, பிரியமானவர்களே, அவர் யாரை அனுப்புகிறார்? உங்களை அனுப்புகிறார். நம்ம 9ஆம் அதிகாரம் தனியாக, 10ஆம் அதிகாரம் தனியாக படிக்கிறோம். ஒன்பதாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உழைப்பவர்கள் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமான இடத்துல வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அவர் ஜெபிச்சிருப்பார். பிரியமானவர், அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய சீஷர்களிலே 12 பேரை தெரிந்து கொண்டு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் வியாதியஸ்தரை சுகமாக்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க, பிசாசிலிருந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்க அவர்களை அனுப்புகிறார். 10ஆம் அதிகாரம் அப்படி ஆரம்பிக்கிறது. ஜெபம் பண்ணுங்கன்னு 9ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு உடனே 10ஆம் அதிகாரத்தை வேற சாப்டர்னு எடுக்காதீங்க. மத்தேயு எழுதும்போது 9, 10 என்றெல்லாம் எழுதலை. இப்படி சொன்ன உடனே என்ன செய்கிறாரு? அவர்களை அனுப்புகிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களை அனுப்புகிறார். உங்கள் ஸ்கூலில் உங்களை ஒரு மிஷினரியாக வச்சுருக்கிறார், உங்கள் காலேஜில் உங்களை ஒரு மிஷினரியாக வைத்திருக்கிறாரு, நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களை ஒரு மிஷினரியாக வைத்திருக்கிறார். ஒரு கல்லூரியாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், ஆட்சி மன்றமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் பணி செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஒரு மிஷினரியாக அனுப்பியிருக்கிறார். அவர் காரியமாக அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அர்ப்பணியுங்கள். அன்றைக்கு ஏசாயா சொன்ன வசனங்களை எடுக்க நேரம் இல்லை. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நம் காரியமாக யாரை அனுப்புவோம் என்று அவனுக்கு ஒரு அசீரியரி சத்தம் கேட்கும்போது அவன் சொன்னான், ஆண்டவரே அடியேனை அனுப்பு. இதோ அடியேன், ஹியர் ஐ ஆம். இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்கும்போது, ஆண்டவரே உமக்காக உழைக்க இதோ நான் இருக்கிறேன். கொஞ்சம் சரீரம் வலிக்கும், ஆனால் உமக்காக உழைக்க ஏதோ நான் இருக்கிறேன். நான் வராண்டவரே. 10ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்தில் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். உழைக்க புறப்படுங்க. ஆண்டவரே இதை வாரேன்னு சொல்லி அர்ப்பணிங்க. வெறுமனே ஜெபம் பண்ணுறதில்ல, அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அவங்கள அனுப்புகிறார். அதனால் அனுப்பும் என்று கேட்கும்போது முதல்ல ஆண்டவர் நான் போகிறேன்னு சொல்லணும். யாரையும் அனுப்பும், என்னை தவிர யாரையாவது அனுப்பும் என்றால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றையிலிருந்து அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், நான் தேவனுடைய தோட்டத்தில் லேபர், அவருடைய தோட்டத்தில் நான் ஒரு பண்ணையாள், நான் பணி செய்வேன் ஏதோ ஒன்று. பிரியமான, இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை கர்த்தர் கொடுத்த ஒரு லோக்கல் சேர்ச்சாக இருக்கலாம், ஏதாவது நீங்கள் வேலை செய்திருக்கீங்களா? இல்லை நான் காணிக்க கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் முதலாளி, அப்படி சபை ஊழியத்துக்காக உங்கள் வருமானத்தில் 100, 1000, 20,000 அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போகிற முதலாளிமார். ஆண்டவருக்கு முதலாளிமார் அல்ல, இன்றைக்கு அவர் சொல்கிறார் வேலையாட்கள் வேணும், பணி செய்கிறவர்கள் வேணும். அப்படி ஸ்டைலாக அப்படி தூக்கி காசை எரிஞ்சிட்டு போகிறவர்கள் அல்ல, பணி செய்யணும், ஏதாவது வேலை செய்யணும், ஏதாவது ஊழியம் செய்யணும், ஏதாவது பண்ணணும். பிரியமானவர்களே, நம்ம சரீர பிரகாரமாக ஒருவேளை ஒரு திருச்சபையிலே பல வேலைகளை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வரும்போது பார்ப்பேன், ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் இந்த இடத்துலலாம் பெருக்கிட்டு இருப்பாங்க. நேற்று விபிஎஸ் முடிஞ்சோன்னு பார்க்குறேன், சிலர்லாம் விபிஎஸ் சமைக்கிறாங்க, பாத்திரத்தை கழுவுறாங்க, சிலர்லாம் அந்த இடத்த பெருக்கிறாங்க, பயங்கரமான தூசி முதல்ல துணியை கட்டிட்டு பெருக்கிட்டு இருக்கிறாங்க. வெறுமனே டீச் பண்ணுறவங்க மாத்திரமல்ல, ஒருத்தர் ஓடி போகிறான், அந்த ஈட்ஸ் வாங்கிட்டு வரான், அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க, ஏதோ பல வகைகளில் பணி செய்கிறாங்க. வெறுமனே டீச் பண்ணுறதும் ஒரு பணி தான், இதுவும் ஒரு பணி தான். கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறேன். இங்கே இருக்கிற யாருமே நான் எந்த வேலையுமே செய்யலை, ஆனால் காணிக்க மட்டும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் யோசித்துக்கோங்க, அது உங்களுக்கு எப்படி ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு வேலை செய்யணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பணி செய்வது மனுஷரை பிடிக்கிறது. மீன் பிடிக்கிறவர்கள மனுஷரை பிடிக்கிறவர்களாக்கிறார். இது வரைக்கும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த மனுஷரை பிடிக்கணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும். எப்படியாவது ஆத்மா தான் சரி ஆண்டவரே என்ன அனுப்பும் உங்களுடைய காரியமாக என்னை அனுப்பும் என்று ஒப்பு கொடுங்க. ஏதோ நம்ம வட இந்தியாவுக்கு போகணும், நம்ம அங்கே மலைக்கு போகணும் என்றல்ல, உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்கள் உறவுகள் மத்தியில் கர்த்தர் ஒரு வேளை முழு நேர பணிக்கின்ற உங்களை பிரித்தெடுப்பாரானால் பிரியமலை அவரோடு கூட இருக்க, அவரோடு கூட இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். பிரியமலை இந்த அர்ப்பணம் மாத்திரமல்ல, கிரியை செய்ய ஆரம்பியுங்கள். நான் ஒப்பு கொடுத்துட்டேன் என்றல்ல, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த இடத்தை விட்டு போகும்போது கிரியை செய்ய ஆரம்பியுங்கள். யாருக்கோ இயேசுவை பற்றி சொல்லுங்கள், யாருக்கோ ட்ராக்ட் கொடுங்க, யாருக்காகவோ ஜெபம் பண்ணுங்க, யாரையோ வந்து பாருங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை வெறுங்கையா வராதிங்க, வெறுங்கையா வரக்கூடாதுங்கிறனால ஒரு லைம் எடுத்துகிட்டு வராதிங்க. வெறுங்கையா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரு எலுமிச்சம்பழம் கையில் கொண்டு போகணும்னு எடுத்துகிட்டு வராதிங்க. பிரியமலை வெறுங்கையாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா காணிக்க போடலான்னு வராதிங்க. ஆத்மாக்களை கொண்டு வாருங்க. ஒரு பரிசுத்தவான் கதறினராக தான் பாடலாக மாறியது. ஆண்டவரே வெறுங்கையாகவும் வந்து எப்படி சந்திப்பேன் ஆண்டவரே, மஸ்ட் ஐ கோ அண்ட் எம்டி ஹேண்டட் அண்ட் மீட் மை காட். என் ஆண்டவர் எப்படி வெறுங்கையாக போய் சந்திக்க முடியும்? ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணாமல், எப்படி போய் ஆண்டவரை வெறுங்கையாக சந்திக்க முடியும்? ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயில் உள்ள மூர்த்தி அப்படி இப்படி எட்டி பார்க்குறோம், அந்த கோயில் உண்டியெல்லாம் கொஞ்சம் காசை போட்டு வரோம், அந்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கும் என்று நினைக்கிறது வேறு மதம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து, உலகம் இங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்லுங்கள். இறையரசு, விண்ணரசுக்கு எப்படி போகலாம், எப்படி நம்ம சமாதானமாக இருக்கலாம், எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. எல்லாரும் அதை கேட்பாங்க, இந்த வழி எப்படி நீ சமாதானமாக இருக்கு? என்னுடைய 22-23 வயதில் ஒரு பெரிய பிரின்சிபால், 70 வயது உள்ளவர், மிக படித்தவர், உலகம் முழுவதும் மதிக்கப்பட்டவர், அவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், மிஸ்டர் ராபர்ட், ஹவ் இஸ் தட் யூ ஆர் சோ கூல்? நீ எப்படி ராபர்ட் இந்த வயசில் இவ்வளோ கூலாக இருக்க அப்படின்னு கேட்டார். ஏதோ ஒரு சமாதானத்தை என்னிடத்தில் அவர் பார்த்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன வேதத்தோட சத்தியத்தை உங்களை காட்டி முடிக்கிறேன். லூக்கா 1 முதல் 6 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம், பிணியாளிகளை சொஸ்தமாக்கும், அவர்களை அனுப்பினார். 6ஆம் வசனத்தில், அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இன்னைக்கு புறப்பட்டு அவர் அனுப்புகிறாரு, நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க, அர்ப்பணத்தோடு நிற்காதீங்க, சுற்றி திரிய ஆரம்பிங்க. அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், உங்களோடு கூட வருவார். உலகத்தின் முடிவு பிறந்த சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பார். சரி, உங்களை அனுப்பிட்டு அவர் என்ன செய்கிறாரு? சரி, இயேசு கிறிஸ்து இவங்களெல்லாம் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் ஊழியம் செய்யும்படி இவங்களெல்லாம் அனுப்புனார். யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், இயேசு என்ன பண்ணார்? அவங்களெல்லாம் அனுப்பிட்டு ஜெபம் பண்ணாரா? இருக்கா தெரியுமா? இவங்களெல்லாம் அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு இயேசு என்ன பண்ணார்? மலையில் தனித்திருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாரா? ஒரே ஒரு வசனம் நீங்கள் வாசிங்களேன், ஏன்னா கவனிச்சிருக்க மாட்டீங்க. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு. 10ஆம் அதிகாரத்தில் அவங்கள அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் பட்டணங்களில் பிரசங்கிக்கும் உபதேசிக்கும் அவர் போயிட்டார். இவங்களெல்லாம் அனுப்பிட்டு அவர் தனியாக உட்காந்துருக்கலை, ஒரு 3 நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கலை, அவரும் ஊழியம் செய்ய போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை எல்லாம் அனுப்பிட்டு அவர் உபதேசிக்க போயிட்டார். யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, தேவன் ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். நிறைய ஊழியக்காரங்கன்னா மண்டே ஹாலிடே அப்படிம்பாங்க. நாங்கள் இருந்த திருச்சபையில் பிரியமானவரில் குருவானவர், உதவி குருன்னு 2 பேர் உண்டு. மண்டே பெரிய குருவுக்கு ஹாலிடே. மண்டே யார் சத்தாலும் பெரிய குரு வரமாட்டார். பெரிய குரு வரணும்னா நம்ம பார்த்து வேறு நாட்களில் சாகணும். Monday Sata Pedia Guru or Mata, Chinna Guru Nauru. Chinna Guru Tuesday holiday. And they were overwhelming him at Sahu could our man, but Terinja Kudumona, Terinda than Allah work. Piriaman Ulinga, yes, Yen Pida Kiria Segra, Nanu Kiria Segra. Yovan, one by the Madhikara Nanga was another yes, soldier, Pakarkala Mirkumatum. நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இன்றைக்கு பகற்காலம் இருக்கு, ஒரு அனுமதி இருக்கு. எவ்வளவு கிரியை செய்ய முடியுமோ அவ்வளவு கிரியை நிறைவேற்றுங்கள். ஒரு வேத வசனம் நினைவுக்கு வந்தது. நீதிமொழிகள் 14:23 அநேக வசனங்கள் இருந்தன. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். சும்மா லபலபலபலபன் பேசுறதுனாலலாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இயேசு ரட்சிக்கிறோம் இப்படிலாம் நம்ம அப்படியே பெரிய பெரிய டயலாக்லாம் பேச வேண்டாம். இறங்கி கிரியை செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சபையில் ஏதோ ஒரு பொறுப்பேற்று பணியாற்றுங்க. பிரியமான வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இராதீங்க. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் கிரியை செய்ய மட்டுமாக நீங்கள் கிரியை செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க, உபதேசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வியாதியஸ்தருக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பிசாசுகளை துரத்துங்க, அபிஷேகத்துக்குள்ளே நடத்துங்க. பிரியமல்ல, இதுக்கெல்லாம் ஃபுல் டைம் மினிஸ்டர்லாம் தேவையில்லை. நான் ஃபுல் டைம் மினிஸ்டர் வந்த பிறகு அபிஷேகத்துக்குள்ளே மற்றவரை நடத்தினதை விட நான் உலக வேலையில் இருக்கும்போது அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினுடைய எண்ணிக்கை அதிகம் என்றே நான் நினைக்கிறேன். நான் பணி செய்யும்போது என்னுடைய பிரின்சிபால் அவங்க மனைவி அபிஷேகம் பெற்றாங்க. நான் பணி செய்யும்போது எங்கள் வைஸ் பிரின்சிபால் அபிஷேகம் பெற்றாங்க. நான் பணி செய்யும்போது என்னோடு கூட இருந்த ஒரு பிராமண ஆசிரியர் அபிஷேகம் பெற்றார். நினைவுக்கு வந்தபடி நான் சொல்வேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே திருநின்றபுரம் ஆசிர்வாதத்தில் இருந்தேன். அன்றைக்கு ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த துக்க வீட்டில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு கூட அது நினைவில் இல்லை, நாங்கள்லாம் அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷம் 21 வயது நாங்கள்லாம் அண்ணன்ட்டு தான் அபிஷேகம் பெற்றோம். பெருமைக்காக சொல்லுறேன். 21 வயதில் என் மூலமாக அபிஷேகம் பெற்றதை இன்றைக்கு நினைவு இருந்து ஒரு கூட்டம் சொல்லுது. உங்களால் முடியும், ஆண்டவர் என்னை பயன்படுத்தியிருப்பார், ஆனால் உங்களை பயன்படுத்தார். பெருமைக்காக நான் சொல்லவில்லை, பெருமைக்காக நான் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, பிதா கிரியை செய்ய மட்டும் கிரியை செய்யுங்க. அசதியாராதிங்க, ஆவியில் அனலாக இருங்க. கர்த்தருடைய வேலையில் அசதியாக இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அசதியாக வேலை செய்கிறவன் அழிம்பனுக்கு சமம். நல்ல உற்சாகத்தோடு கூட உழையுங்க. பிரியமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்து நிறைவு செய்கிறேன். 1 Corinthians 3:7-8 வாசிக்கிறேன். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவார்கள். நீங்கள் செய்கிற பணிக்கு தேவன் ஏற்ற கூலியை, ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கட்டளையிடுவார். பிரியமான, நம்முடைய கண்ணீரையே அவர் கணக்கில் வைக்கும்போது, நம்முடைய கண்ணீரையே கணக்கில் வைக்கும்போது, நாம் அவருக்காக செய்கிற பணியை அவர் கணக்கில் வைக்காமல் போவார். அவர் நம்மை காண்கிற தேவன். நீங்கள் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலனை அடைவீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரயாசத்தின் பலன் உங்களுக்கு உண்டு. நம்ம நித்தியத்தில் போகும்போது நம் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர் தான் நம்முடைய கிரீடத்தில் முத்துக்களாக இருப்பார். நம்முடைய கிரீடத்தில் முத்துக்களாக இருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உலக உழைப்பாளர்களுக்கு, ஒருவேளை இன்றைக்கு உழைப்பாளர்களுக்கு உழைக்காமல் இருக்க இன்றைக்கு லீவ் இருக்கும். உழைப்பாளர்கள் உழைக்காமல் இருக்க இன்றைக்கு ஒரு நாள் லீவு இருக்கும். நம்ம அவருடைய ராஜ்யத்தில் உழைக்க அழைக்கிறார். அந்த உழைப்பை தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் லீவு. அந்த உழைப்பை தான் நமக்குரிய இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்பது அவருக்குள்ளே உழைக்கிறோம் பாருங்க, அந்த உழைப்பு தான் அவருக்குள்ளே பிழைப்பது. அந்த சொன்ன அந்த பட்டண அந்த பெரிய முதலாளி சொன்ன வார்த்தையை நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கிராமத்திலிருந்து இந்த பட்டணத்துக்கு பிழைக்க வரவில்லை, உழைக்க வந்தேன். பாவத்திலிருந்து இயேசுவுக்குள்ளாக வந்தது. இன்றைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை பிடித்து கொள்ளுங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைக்க வரவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக உழைக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போம். ஹல்லே. தரிசனம் பெற்றோராய் முன் வருவோம். அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். வெறும் மதம் மாற்றம் பண்ணுகிற கிறிஸ்துவர்கள். என் தேசத்திலே சத்தியத்தின் சத்தம் துணிக்கணும். என் தேசத்திலே சத்தியம் ஜெயிக்கணும். அரசியலிலே சத்தியம் ஜெயிக்கணும். அரசு துறைகளிலே சத்தியம் ஜெயிக்கணும். காவல்துறையிலே சத்தியம் ஜெயிக்கணும். கல்வித்துறையிலே சத்தியம் ஜெயிக்கணும். என் தேசம் எங்கும் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். சத்தியமே ஜெயத்தே என்ற துணி எங்கள் தேசத்தின் ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். கிறிஸ்தவர்கள் பிழைக்க கிறிஸ்துவுக்குள்ளே வருவதல்ல, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வருவது உழைப்பதற்காக. ஆண்டவரே, உழைப்பதற்கு ஆட்களை அனுப்புவோம். என்னை உழைப்பதற்காக அனுப்புவோம் ஆண்டவரே, உழைப்பதற்காக அனுப்புவோம். எத்தனை பேர் உங்களை இன்னும் அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி கற்றுட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கென்று உழைக்க, உமக்கென்று உழைப்பது தான் உமக்கென்று பிழைப்பது. ஆண்டு எல்லாரும் கரங்களை வைத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நானும் கர்த்தருக்குள்ளே தீர்மானிக்க வரும்போதெல்லாம் ஜெபிச்சுட்டு வந்தேன், இன்னும் உழைக்க கிருபை தாரும் பிதாவே. நீர் கிரியை செய்ய மட்டுமாக நான் கிரியை செய்யணும் ஆண்டவரே. நீர் வேலை செய்ய மட்டுமாக நான் வேலை செய்யணும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்ய மட்டுமாக நான் கிரியை செய்யணும். நான் ஓய்ந்திருக்க வேண்டாம் ஆண்டவரே. நான் கிரியை செய்யணும் ஐயா, கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. உம்முடைய கிரியைகளை நான் நடப்பிக்கணும் ஐயா. தெல்ல தங்களுடைய பிதாவாகிய பிசாசின் கிரியைகளை ஆவலாய் நடப்பிக்கும் போது பிதாவே உம்முடைய கிரியைகளை நான் ஆவலாய் நடப்பிக்கணும். பாவிகள் ரட்சிக்கப்படணும், வியாதியஸ்தர் சுகமாகணும், தரித்திரருக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்படணும். எப்படி யாகில் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதான் ஐயா உம்முடைய சித்தம். பிதாவாகிய உம்முடைய சித்தத்தை நான் ஆவலாய் நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்தி என் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் கால்களை பயன்படுத்தும், என் கைகளை பயன்படுத்தும். எனக்கு நீ தந்திருக்கிற கல்வி, செல்வம், சுகம், பொருள் அனைத்தையும் பயன்படுத்தும். என் நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இந்த கல்லூரியில் இடம் கொடுத்துருக்கிறேன். ஏதோ நான் படித்து டாக்டர் ஆகிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு, ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு அல்ல. அங்கே நான் உங்களுடைய மிஷினரியாக இருப்பதற்கு என்ன அந்த கல்லூரிக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த பணித்தளத்துக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த தொழிலுக்கு அனுப்பியிருக்கிறேன். உம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீர் கிரியை செய்ய மட்டுமாக நான் கிரியை செய்ய விரும்புகிறேன். அதற்கு பலன் உண்டு என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணம் தந்தையே. கல்வி, செல்வம், சுகம், பொருள் அனைத்தையும் நான் அர்ப்பணம் பண்ணுகிறேன் என்று அர்ப்பணம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அந்த ஒரு பல்லவியை பாடி நம்ம ஜெபம் பண்ண. அர்ப்பணம் தந்தையே, அர்ப்பணம் தந்தையே, கையளித்தேன் கல்வி, செல்வம், சோகம், பொருள் அனைத்தும். நல்ல கரங்களை உயர்த்தி அர்ப்பணத்தோடு பாடுங்க. தந்தையே கையளித்தேன் கல்வி, செல்வம், சோகம், பொருள் அனைத்தும். செல்லுவின் சொல்லுவி நீசுவி வழியன வாழ்க்கையில் தம்மை கொண்டு வாழ்வே. எண்ணிப்பார் எண்ணிப்பார் கழிந்திட்ட காலமதே. கரையை போல் மனிதரின் நாட்கள் செல்லும். எண்ணிப்பார் கழிந்திட்ட காலமதே. கரையை போல் மனிதரின் நாட்கள் செல்லும். உலகத்தில் சேவை சாலையில் போயோ உன்னுடன் மறித்து பின் வருவதே. கிறிஸ்துவின் சேவையே நீ நிலைத்துநிற்கும் கிறிஸ்துவின் சேவை நிலைத்துநிற்கும். ஜீவியமே ஒரே ஜீவியமே அண்ட சராசர அனைத்திலுமே மேவி வசிக்கோ மனிதரனைத்தோ பூமியில் வாழ்வது ஒரு தரமே. ஜீவியமே ஒரு ஜீவியமே. அறுப்பு மிகுதி பணியாட்களோ கொஞ்சம் உழைப்பவர்களை அனுப்புமையா. என்னை அனுப்ப வெறுமனே உமக்குள்ளாக பிழைக்க இயேசுவே, உமக்குள்ளாக பிழைப்பதற்காக அல்ல. வெறும் சந்தோஷம், சமாதானம், சௌக்கியம், செழிப்பு கர்த்தன் ஆசீர்வதித்தார் என்று பிழைப்பதற்காக அல்லையா, உம்முடைய பண்ணையிலே உழைப்பதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு உழைப்பதற்கு அர்ப்பணிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உடைய வழிகளை திறந்து தார். திரளான ஜனங்கள் ஐயா மேப்பு நல்ல ஆடுகளை போல தோய்ந்து போயிருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வியாதி பலவீனங்கள், பிசாசினுடைய கிரியை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவரை கீறலும் அழுகையும் அனுதின ஜீவியமா இருக்கையா. வாழ விரும்பாம தற்கொலை பண்றாங்க ஆண்டவரை. கோடி கோடியாய் சம்பாதித்து நிம்மதி எப்படி பெறன்னு உங்களுக்கு தெரியல ராஜா. என்னை அனுப்ப ஐயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த பிள்ளைகளை அனுப்ப ஆண்டவரே. யாருக்காகிலும் பிரயோஜனப்படுத்தும். ஆண்டவரே, உமக்குள்ளாக ஒருவரும் சோம்பலாக இருக்க விடாதே. உமக்குள்ளாக இருப்பது வெறும் பிழைப்பாக இல்லாதபடி இந்த நாள் முதற்கொண்டு உமக்குள்ளாக இருப்பது உழைப்பாக மாறட்டும் ஆண்டவரே. உழைப்பால் உயரட்டும் ராஜா. உழைப்பே உயர்வு என்று உமக்குள்ளாக உழைக்க, அதனாலே பிழைக்க உதவி செய்யும் ராஜா. உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. ஒரு விசை கூட அடிமையை தாழ்த்தி செபிக்கிறேன். உம்முடைய திராட்சை தோட்டத்திலே உழைக்க ஆண்டவரே, இந்த உழைப்பாளர் நல் நாளிலே நாங்கள் தீர்மானிக்கிறோம். கிருபையை மாத்திரம் பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.